ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தி டர்னிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் டிஎன்இஏ 2022 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தமாக நிறைய இன்ஃபர்மேஷனை நம்மளுடைய ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலில் போட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் நிறைய நெகட்டிவான விஷயங்களை பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ரவுண்ட் ஃபோர் மாணவர்கள் நெகட்டிவ் இல்லை. உங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சியான செய்தி, உங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ப அதிர்ச்சியான செய்தி. சரி ஓகே, அது அப்படி என்ன இன்ப அதிர்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லுங்கன்னு நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருப்பீங்க. ரொம்ப அதிர்ச்சியான விஷயங்களை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ரவுண்ட் த்ரீக்கான ஒரு மிக முக்கியமான ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, பல மாணவர்கள் ரவுண்ட் த்ரீல அவார்ட் மூமெண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவீங்க. யாரு ரவுண்ட் த்ரீல அவார்ட் மூமெண்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுவீங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வாட்டி ரவுண்ட் த்ரீல அவார்ட் மூமெண்ட் கொடுத்தவங்க எல்லாருக்குமே காலேஜ் கிடைக்க போகுது. ஏன் கிடைக்க போகுதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கடுத்து ரவுண்ட் ஃபோரை பத்தி சொல்றேன். ஏன்னா பல மாணவர்கள் கல்லூரியில போய் ரிப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தகவல் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த தீபாவளினாலயான்னு தெரியல, பல மாணவர்கள் ரவுண்ட் த்ரீல உள்ளவங்க நிறைய பேர் போய் ரிப்போர்ட் பண்ணவே கிடையாது. அதற்கான முழுமையான ரிப்போர்ட் வந்து நமக்கு 26ஆம் தேதி நாளைக்கு கிடைச்சிரும். எத்தனை பேர் போய் ரிப்போர்ட் பண்ணாங்க காலேஜில், எத்தனை பேர் போய் டிஎஃப்சி சென்டர்ல ரிப்போர்ட் பண்ணாங்க, இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலா இதனால யாருக்கு பெனிஃபிட்னு கேட்டீங்கன்னா ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. ஸோ அதனால ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் இன்ன வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க யாராவது போய் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தா எனக்கிட்ட நீங்க கண்டிப்பா, நீங்க நான் உங்களுக்கு ஒரு அண்ணனா தம்பியா சொல்றது என்னன்னா போய் ரிப்போர்ட் பண்ணிருங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா அது உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப பாதிக்கும். காலேஜ் அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தா காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுங்க, அக்செப்டன்ட் அபோர்ட் கொடுத்தா டிஎஃப்சி சென்டரில் ரிப்போர்ட் பண்ணுங்க. அப்படி ரிப்போர்ட் பண்ண தெரியல நாங்கள் என்னதான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலேஜ் கூட நாளைக்கு போய்க்கலாம். சென்னை போறேன்னா சென்னை போய்க்கலாம், கோயம்புத்தூர் போறேன்னா போய்க்கலாம், ஏதோ பஸ் தான் அங்கங்க பிரச்சனையா இருக்கு போய்க்கலாம். அதை தாண்டி உங்களுக்கு டிஎஃப்சி சென்டருக்கு போகணும்னு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு, டிஎஃப்சி சென்டரோட லிங்க். அங்க வேலை பாக்குறவங்களுக்கு கால் பண்ணி அங்க இருக்க ஒர்க்கர்கிட்ட கேளுங்க நாளைக்கு வரலாமா வரக்கூடாதுன்னு. நாளைக்கு ஒரே நாள் தான் மக்களே, ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் எல்லாருமே நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கு, போங்க போங்க, கெட் ரெடி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி போய் பாத்துங்க. அடுத்து வர்றேன் பாருங்க, ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு ரொம்ப காத்துக்கிட்டு இருந்தது. எதுக்குன்னா ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுடைய மன ஓட்டம் என்னவா இருக்குன்னா, நல்ல கல்லூரி எடுக்கணும், நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு குவஸ்டினோட தான் நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கு நான் சொல்றது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அவங்க யாருமே எடுக்காம போனா என்ன நடக்கும்னா, பல காலேஜ்ல போய் சிலர் ஜாயின் பண்ணாம போய் யாருமே போய் டிஎஃப்சி சென்டர்ல ரிப்போர்ட் பண்ணாம போனா ரவுண்ட் த்ரீ பசங்களுக்கு, இதனால என்ன நன்மைகள் நடக்கும்னு நான் சொல்றேன். ரவுண்ட் த்ரீல யார் யார் அவார்ட் மூமெண்ட் கொடுத்துருந்தாங்களோ, ரவுண்ட் த்ரீல யார் யார் அவார்ட் மூமெண்ட் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவங்க கிடைத்து அவங்க ஒரு 10வது இடத்துல கிடைச்சிருக்குன்னா அவங்க எதிர்பார்க்கறது 1வதா இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா அது 2வதோ 3வதோ ஏதோ ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% சாத்தியமாக உள்ளது. ஏன்னா நிறைய பேர் போய் ஜாயின் பண்ணல, அப்ப அவங்களுக்கு கூட கிடைக்கலாம். ஸோ அதனால உறுதியா சொல்றேன், நீங்க யாராவது அவார்ட் மூமெண்ட் ரவுண்ட் த்ரீல கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நடக்கக்கூடிய 2வது முக்கியமான நல்ல விஷயங்கள் என்னன்னா, பல மாணவர்கள் ரவுண்ட் த்ரீல போய் ஜாயின் பண்ணாம போயிட்டா அந்த அட்டானமஸ்ல சீட்டு வேக்கண்டாவே தான் இருக்கும். அதனால ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கு என்னங்க அட்டானமஸ்ன்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்களே புதுசா அப்படின்னு கேப்பீங்க. ரவுண்ட் ஃபோர் மாணவர்கள் கண்ணை விழித்து பார்க்க வேண்டும். எதற்கு பார்க்கணும்னா, அட்டானமஸ் காலேஜ்ல சீட்டு இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும். நமக்கு உள்ள ஒரு முக்கியமான விஷயம் அட்டானமஸ் மாணவர்களுக்கு, எனக்கு நான் ரவுண்ட் ஃபோர்ல இருந்தேன், நானுமே ரவுண்ட் ஃபோர் தாங்க, நான் ரவுண்ட் ஃபோர்ல உங்களை மாதிரி தான் இருந்தேன், உங்களை மாதிரி இருந்த ஒரு மாணவன் தான் நான். பல பேர் சொல்வதை நம்பாதீர்கள், இந்த கோபி சொல்றதை மட்டும் நம்புங்க. ஏன்னா உங்க இடத்துல தான் நான் இருந்திருக்கேன். ரவுண்ட் ஃபோர் மாணவர்கள் நல்லா கண்ணை விழிச்சு பார்க்க வேண்டிய இடம் எது தெரியுமா, அட்டானமஸ்ல எங்க சீட் இருக்கு. எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எடுங்க எடுங்கிறேன், அது கோபியோட மனநிலை. எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எடுங்க, ஆனால் அதை உங்களுக்கு கொஞ்சமாவது பிடிச்சிருக்க கூடியது. ஏன்னா சிஎஸ்சி வேணும்னா சிஎஸ்சியில சீட் இல்லைன்னா இசிஇ எடுத்துக்கலாம், இசிஇல சீட் இல்லைன்னா சைபர் செக்யூரிட்டி எடுத்துக்கலாம், சைபர் செக்யூரிட்டியில சீட் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசினஸ் சிஸ்டம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுக்கலாம். அப்ப இதையும் தாண்டி நமக்கு பிடிக்காம போய் நம்ம போய் ஒரு மெக்கானிக்கலே நம்ம யோசிக்காம இருப்போம், போய் மெக்கானிக்கல் எடுக்கக்கூடாது, இல்ல நம்ம சிவில் தான் வேணான்னு இருப்போம், சிவில் எடுக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா சிவில் மெக்கானிக்கல் கண்டிப்பா சொல்றேன், 100% அடிச்சு சொல்றேன், பெரிய டாப் மோஸ்ட் காலேஜ்ல சீட்டு நான் வாங்கி தரேன், உறுதி 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 கண்டிப்பா. அந்த வீடியோல நான் அதுக்காக தான் வந்து பேச வந்தது, மெக்கானிக்கல் சிவில் இந்த வாட்டி எழுதி தரேன், பெரிய டாப் மோஸ்ட் காலேஜ்ல நான் சீட்டு வாங்கி தர்றதுக்கு நான் உறுதி, நான் சாய்ஸ் லிஸ்ட் போட போறேன், நான் லைவா வீடியோ போட போறேன் உங்களுக்காக தான். இது எல்லாமே இந்த கோபியோட கடைசி எண்டான ஒரு கவுன்சிலிங்க்கு நம்ம வந்துட்டோம்.
உறுதியா சொல்றேன், ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கு நல்ல காலேஜை எடுத்து கொடுக்கறது என்னோட பொறுப்பு. அதற்கு நீங்க எல்லாம் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன சொல்றோங்கறத நீங்க பாத்துக்கணும். அப்ப அட்டானமஸ் காலேஜே இவர் எடுக்க சொல்றாரு, அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் என்பிஏ இப்ப நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்பதான் நம்ம ஊர்ல இருக்கேன். ஆக்சுவலா இப்ப நான் இருக்கக்கூடியது எங்கன்னா, கரம்பக்குடி பிளஸ் எங்களுடைய ஊர் பேரையும் நான் சொல்லிடுறேன். எங்க ஊரோட பேர் என்னன்னா, கரம்பக்குடி பட்டமா விடுதின்னு ஒரு ஊர். இது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்னா, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்கு. இருந்தாலும் நான் தஞ்சாவூருக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவுல தான் இருக்கேன். ஓகேவா? இத பல மாணவர்கள் பாத்துக்கிட்டு இருப்பீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் வந்து சென்னைக்கு நாளைக்கு போயிருவேன். நாளைக்கு நான் சென்னைக்கு போயிட்டேன்னா, கண்டிப்பா ஒரு பெரிய சாய்ஸ் லிஸ்ட் வரப்போகுது. நம்ம சேனல்ல இருந்து வரக்கூடிய முக்கியமான சாய்ஸ் லிஸ்ட் அதுவா தான் இருக்கும். அதுல என்ன சொல்ல போறேன்னா, அட்டானமஸ் காலேஜ்ல எது எது நீங்க எடுக்கலாம், அட்டானமஸ் காலேஜ் எது எது எடுக்கலாம், அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளியேட்டர் காலேஜ் எது எது எடுக்கலாம், அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலான விஷயத்த நான் சொல்ல போறேன். அதனால மாணவர்கள் எல்லாம் வெயிட் பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னா, ரவுண்ட் த்ரீ பசங்க எல்லாருமே அப்வர் மூமெண்ட் கொடுத்த உங்களுக்கு சில பேருக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிருச்சுன்னா, நாங்க என்ன பண்றது அப்படின்னு கேப்பீங்க. கண்டிப்பா மேல உள்ள அப்போர்ட்ல உள்ளது ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா, நீங்க எப்ப வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க இப்பதான் டிஎஃப்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணிருப்பீங்களே, அதனால நீங்க எல்லாருமே அப்போர்ட் மூமெண்ட்ல கிடைச்சா எப்ப வேணாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதுல. அடுத்து ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். என்னன்னா, இன்னைக்கு உள்ள விஷயத்துல நமக்கு உள்ள ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, மன தைரியம், மன நிம்மதி, மன அமைதி. என்னன்னா, நம்ம வந்து ரவுண்ட் ஃபோர்ல இருக்கோம், நமக்கு எங்க சீட் இருக்குன்னே தெரியாது. அது எல்லாம் எப்ப தெரிய வரும்னா, 29ஆம் தேதி காலையில 10 மணிக்கு தான் தெரிய வரும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றேன் பாருங்க, நேரா உங்களுக்கு லைவ்ல எங்கெங்க சீட் இருக்குன்னு பாப்பேன். இந்த இடத்துல சீட் இருக்குங்க, இங்க சீட் இல்லங்க, ஓசிக்கு சீட் இருக்குங்க, பிசிக்கு சீட் இருக்குங்க, எஸ்சிக்கு சீட் இருக்குங்க, எஸ்சிஏக்கு சீட் இருக்குங்க, எம்பிசிக்கு இருக்குங்க, எம்பிசிக்கு இல்லங்க, அப்படிங்கிற மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் நான் சொல்ல போறேன். அதனால யாரும் பயப்பட தேவையில்ல, நம்ம சேனல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. வேற லெவல் என்ஜாய் பண்றோம். கவுன்சிலிங்ல நல்ல காலேஜை எல்லாருமே எடுக்கிறோம். நீங்களும் எடுக்கிறீங்க, நானும் எடுக்கிறேன். அதற்கு எல்லாம் நீங்க பண்ண வேண்டியது வாட்ஸ்அப் குரூப். ஆக்சுவலா வந்து நிறைய பேர் குரூப்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. இருந்தாலும் இன்னொரு குரூப், நிறைய மாணவர்களை நம்ம புடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம கட்டுப்பாட்டுல இந்த டிடிஜி குரூப்ல இருக்கணும். நம்ம எல்லாம் குரூப்ல இருப்போம், நம்ம எல்லாருமே எடுப்போம். நம்ம ஏன் எடுக்கக்கூடாது? நமக்குன்னு ஒரு உரிமை இருக்கு. இந்த தமிழ்நாட்டுல நமக்கும் பேசுறதுக்கு பல உரிமைகள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல படிக்கிறதுக்கும் பல பேருக்கு உரிமைகள் இருக்கு. என்னப்பா நீ காமெடியா பேசுற அப்படின்லாம் கேட்க கூடாது. ஓகேவா? நம்ம எப்பவுமே கொஞ்சம் ஜாலியான டைப் தான். நீங்க வாட்டில கோபி இப்படி எல்லாம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க பத்தி பேசுறானே, இவனுக்கு வந்து எதுவுமே தெரியாது, இவன் கொஞ்சம் ஜாலி இல்ல போல இருக்குன்னு நினைக்க வேணாம். ரொம்ப ஃபன்னான பையங்கனா, ரொம்ப காமெடியான ஒரு பையன். அதெல்லாம் வந்து இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோக்கெல்லாம் வரும். சோ அதனால இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல யாருமே கவலையே பட வேணாம். ரவுண்ட் ஃபோர் மாணவர்கள் எனக்கிட்ட விட்டுருங்க. கோபி இருக்கான்னு விட்டுருங்க. உங்க பையனை நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா என்னைய பாருங்க, நான் சொல்றதை பாருங்க. இல்ல நீங்க ஒரு பேரண்டா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா கோபின்னு ஒருத்தவர் இருக்காரு, அவர் பாத்துக்கிடுவாருப்பா. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஏன்னா ரவுண்ட் ஃபோர் மாணவர்கள் அந்த பயம் இருக்கும். எனக்கெல்லாம் நான் அந்த டயத்துல செம பயம், ஐயோ சீட் இருக்குமா இல்லைன்னு தெரியல, ஐயோ வச்சுட்டேனே, நானே வேற சாய்ஸ்ல வந்து நான் எப்படி வச்சேன்னு சொல்றேன் பாருங்க. ஜெருசலம் காலேஜ் எனக்கு கிடைச்சிச்சு. ஜெருசலம் காலேஜ் எனக்கு கிடைச்சாலும் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு சிஎஸ்சில சீட் இருந்துச்சு, அதை வச்சேன். ரெண்டாவதா ஐடியில சீட் இருந்துச்சு, அதை வச்சேன். சிஎஸ்சில கிடைக்கல, ஐடி தான் கிடைச்சிச்சு. அப்ப என்ன பண்ண, சரி ஐடியே எடுத்துருவோம்டா, எல்லாம் ஒண்ணு சொல்றாங்க, ஐடியே எடுத்துடலாம், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஐடியே எடுத்தேன். எனக்கும் இந்த சிஎஸ்சி மைண்ட் செட் தான் இருந்துச்சு, என்னடா அது சிஎஸ்சின்னு. சோ அதெல்லாம் நான் எதுக்கு ஷேர் பண்றேன்னா, ரவுண்ட் ஃபோர் மாணவர்கள் ரொம்ப 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 யோசிக்க வேண்டிய நேரம் இது. அதனால யாரும் கவலைப்பட வேணாம். ரவுண்ட் ஃபோர் மாணவர்களுக்கு கடைசி எண்டான விஷயத்த சொல்லிட்டு போறேன். எல்லாரும் ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோக்களை ஃபர்ஸ்ட் பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களுடைய புக்லெட் நான் கீழே தர்றேன். நீங்க ஒரு நார்மல் காலேஜாவே இருக்கட்டும், உங்களுக்கு நீங்க ஒரு யோசனையில ஒரு காலேஜ் வச்சிருப்பீங்க. அந்த காலேஜ் நீங்க எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எம்பிஏ வாங்கியிருக்கான்னு பாருங்க. புக்லெட் கீழே தரேன், இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் உள்ள புக்லெட் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷன்ல அதை போய் பாருங்க. எம்பிஏ அந்த குரூப்புக்கு வாங்கியிருக்காங்களான்னு பாருங்க, எம்பிஏ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, அந்த காலேஜில் உள்ள இன்ஸ்டாகிராமில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுடைய இதெல்லாம் போய் பாருங்க. கொஞ்சம் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க, நல்ல காலேஜா நல்ல காலேஜ் இல்லையான்னு. எல்லாருமே ரவுண்ட் த்ரீ பசங்களாக இருந்தாலும் ரவுண்ட் ஃபோர் பசங்களாக இருந்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சேர்ந்துட்டீங்களா,
நான் சேர்ந்துட்டேன், நான் சேரல, நான் டிஎஃப்சி சென்டருக்கு போயிருக்கேன், நான் போகல, நான் ரவுண்ட் ஃபோருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நண்பர்களே. இந்த வீடியோவை நீங்க தான் தெரிக்க விடணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், நீங்க கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் அள்ளி வீசுங்க. என்னை திட்டுறதா இருந்தாலும் திட்டுங்க, நீங்க சந்தோஷப்படுத்துற மாதிரி இருந்தாலும் பேசுங்க. இது உங்களுடைய சேனல், டிடிஜிக்கான ஒரு சேனல், இது நம்மளுடைய சேனல் கிடையாது, டிடிஜிக்கான சேனல். ஓகேவா? ஃபைன், தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோ உங்களை வந்து பாக்குறேன். நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல கல்லூரி காத்திருக்கு. நம்ம வீடியோவை நீங்க பார்த்து வீட்டில இருந்தே நல்ல கல்லூரியை எடுக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகுங்க, கீழே ஒரு குரூப் இருக்கு. நன்றி, பை பை, டிடிஜிஸ், தேங்க்யூ.